ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அடுத்து வந்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா சைஸ் கிரிப் வந்து பார்க்க போகிறோம். சைஸ் கிரிப் வந்து எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ சைஸ் வந்து நம்ம விட்ஜெட் வந்து எவ்வளோ வந்து நம்ம ரோல் வந்து நம்ம தெரியணும், எவ்வளோ ஹைட் வந்து இருக்கும்னு வந்து பார்க்குறக்காக. ஸோ வந்து பாருங்கள், கிளாஸ் வந்து ஒன்று டிஃபைன் பண்ணிக்கேன். கிளாஸ் ஆஃப் ஆஃப் ஃப்ரேம் காலன் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிக்கேன். எம் ஃப்ரேம் ஈக்குவல் டு ஃப்ரேம் டாட் இனிட் செல்ஃப் கமா பேரண்ட்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ டிடிகே டாட் சைஸ் கிரிப் ஆஃப் எம் ஃப்ரேம் டாட் பேக் ஆஃப் சைடு ஈக்குவல் டு ரைட் சைடில் வந்து அந்த ஃப்ரேம் வந்து இருக்கும்னு வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் காலம் கான்ஃபிகர். ஸோ அதனோட சைஸோட காலம் கான்ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ஒன்று இருக்கும்னு வந்து சொல்லியிருக்கேன். செல்ஃப் டாட் ரோ கான்ஃபிகரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுனு வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கமாம் செல்ஃபுங்கிற அந்த ஃபங்க்ஷனோட வந்து நம்ம உள்ள பாஸ் பண்ணிட்டேன். வித் ஈக்குவல் டு 20, ஹைட் ஈக்குவல் டு 2 வந்து கொடுத்துருக்கேன். டாட் எப்படி வந்து இருக்கணும்? கிரிட் வியூவில் வந்து இருக்கணும். டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரிட் வியூவில் வந்து இருக்கணும். அதனால கிரிட் ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணேன். கிரிட் மெத்தேட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ரூட் ஈக்குவல் டு டிகே ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணேன். ஆப் ஆஃப் ரூட் வந்து நான் கால் பண்ணிட்டேன். ஸோ கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரோக்ராம் போடுறதுன்னு வந்து ஒரு போட்டிருக்கேன். சைஸ் கிரிப் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ சைஸ் கிரிப்போட யூஸ் என்னென்னு வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. சைஸ் கிரிப் வந்து ரன் பண்ணி பார்த்தா தான் இதனோட யூஸ் என்னென்னு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இனிஷியலைசேஷன் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ செல்ஃப் கிரிப்போட யூஸ் வந்து என்னென்னா, ஒரு விட்ஜெட்டுக்குள்ளே உங்களோட டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து எவ்வளோ சைஸில் எவ்வளோ வித் ஹைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும்னு சொல்கிறதுக்காக இந்த சைஸ் கிரிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிட்டபுளாக வந்து இருக்குது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.